ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் மேரேஜ் லவ் ஸ்டோரி தான் பாக்க போறோம் சேனல் யாரா புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பண்ணி விட்டு பாருங்க கூடவே பெல் லைக்கனோ கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க நம்மளோட மூவி சேனல்ல இங்க டிராமாவோ போடுற எல்லாமே உங்களுக்கு அங்க மூவியாவும் அப்லோட் ஆகும் ஒவ்வொரு எபிசோடா பாக்க விருப்பம் இல்லாதவங்க கம்ப்ளீட் மூவி ஃபார்மெட்லயே அதை நீங்க பாத்துட்டு போகலாம் அந்த சேனலோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்ம இன்னொரு டிராமா சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த எபிசோட் குள்ள போலாம் எபிசோட ஸ்டார்டிங்ல இருக்கிறாங்க அவங்களோட கதையை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தனியா உட்காந்துருக்காங்க அங்க அவங்களோட ரெண்டு இருக்காங்க எனக்கு அந்த பையன் ரஷ் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மலக்கிரஷ் இப்படியே ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியா போயிட்டே இருக்கு இதுக்கு என்னைக்குதான் ஒரு முடிவு வரும்னு எனக்கு தெரியல அவனா எங்க ரெண்டு பேர்ல சூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு முடிவு வரும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாவோ இல்லன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவோ என்னோட லவ் காக நான் போராடி இருக்கணும் போராடாம விட்டதோட விளைவுதான் என்ன இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளை ஒரு பிளாஷ்பேக்கு போறா அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு அவன் கோமால கிடைக்கான் ரொம்ப நாளா கிடைக்கான் இவ தான் ரெகுலரா போய் பார்த்துட்டு இருக்கா இப்பயும் அவனை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பா அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கார் இருக்காள் ஈரனோட அந்த பொண்ணு நடுவுல வந்துட்டு என்ன இன்னைக்கும் நீ ஹாஸ்பிடல் போறியா அப்படின்னு சொல்லி கேப்பா ஆமா இன்னைக்கு மேபி அவர் கண்ணுமொழிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தான் அவருக்காக நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா அவன் கோமால கிடைக்கான் அவன் ஒரு ஆள் நீ எதுக்கு டெய்லி போயிட்டு இருக்கேன்னு தெரியல எப்படியே கண்ணு முடிச்சு என்ன உன்னை பாக்கவா போறான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்ணு மொழிப்பாள் சின்ன ஒரு முன்னெச்சரிக்கை தான் அப்படின்னு சொல்லுவா அவ எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய தெரியவே இல்ல அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனை போய் உனக்கு கேம்ல பிடிச்சிருக்கோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவா அதுக்கு இவ காதலுக்கு என்னைக்குமே காரணங்கள்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாம நல்ல பின்ன அவர் கண்ணு முழிச்சா கூட அவர் என்ன லவ் பண்ண போறது கிடையாது அது எங்க வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு சொல்லுவா அதுக்கு இந்த ஃப்ரெண்டு கருக்கிப்பா ஏ என்ன அவன் ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவன் அவன் சியா குரூப்னா அங்க ஒரு ஃபேமஸ் குரூப் இருக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இவன் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு மூஞ்சி மாறுது இனிதான் அவ்வளவு பெரிய குடும்பத்தோட ஒரே வாரிசு இவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக்கிங்கா கேட்பான் ஆமா சரி ஓகே நான் அவரை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளம்பி போயிடுவா அவ போனதுக்கு அப்புறம் இவ ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறான் ஏதோ பிளான் போட்டு வைக்கிறான் இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு தயவு செஞ்சு சீக்கிரமா கண்ணு முடிச்சு எழுந்து வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க திரும்பி வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுதுட்டு இருப்பா அப்ப கரெக்டா அந்த ஃப்ரெண்டுக்கு அறிவுளுக்கு கால் பண்றான் என்னன்னு கேட்டா உன்னோட பேரண்ட்ஸ் ஒண்ணு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க உடனே உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அவங்களை போய் பாரு இல்லன்னா பிரச்சனை ஆகிட போது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவா இவளும் சரி ஓகே நான் போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுவா அவ போனதுக்கு அப்புறமா தான் இவன் கண்ணு முழிச்சு பாக்குறா பார்த்தா இவ பக்கத்துல உட்காந்து கிடக்கா அச்சோ பைனலி நீங்க கண்ணு முழிச்சுட்டீங்களா நான் உங்களை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறா அவ நாளை பின்ன நான் கண்ணு முழிப்ப நான் முழிக்க மாட்டேனான்னு தெரியாத நிலைமையிலயுமே என்னை இந்த முத நேரமும் யாரோ ஒருத்தர் பாதுகாத்துட்டே இருந்தாங்க என் கூட எப்பவுமே பேசிட்டே இருந்தாங்க எனக்காக பயங்கரமா கண்ணு கலங்கி அழுதுட்டே இருந்தாங்க இது எல்லாமே நீதான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேப்பா அவ ஆமா என்ன தவிர வேற யார் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க உங்களோட பெட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் நான் நகரக்குள்ள கிடையாது உங்களுக்காக நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பச்சையா புழுகுறா அவனும் நம்பிட்டான் ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு வந்து இவன் மேல ஒரு கிரஷ் இருந்துச்சு இப்போ நமக்கு நம்ம கிரஷே நம்மள உட்காந்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் இவன் தான் நமக்கு அதையோட ஹீரோவும் கூட ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருப்பா பார்த்தா இவனமோ ஜோடியா அவன் கூட கை கோத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க புல அத பாத்துட்டு ரொம்ப கவலையா இவன் நின்றுட்டு இருப்பா எனக்கு ஏன் துரோகம் பண்ணு அவகிட்ட கேட்கவும் இல்ல நான் தான் உங்களை பாத்துக்கிட்டேன்ட்டு அவன்கிட்ட சொல்லவும் இல்ல அமைதியா அந்த இடத்துல இருந்து இவன் நடந்து போவா ஒரு பையன் இவளை இவளே ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பான் இவ்வளவு கவனிச்சிடுறா ஏ நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கேன் என்ன விஷயம் அதுக்கு ஃபைனலி நீ ஏன் கண்டுபிடிச்சிட்டியா அப்போ உன் கூடவே நானும் வரேன் எனக்கு நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேப்பான் இவ உடனே சிரிக்கிறா யா சிரிக்கிற நான் உண்மையதான் சொல்றேன் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன அவ்வளவு காமெடியாவா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேப்பான் எனக்கு புரியுது உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கவும் முடியாது நீ என்னோட டைப்ப சேர்ந்த பையனும் கிடையாது உனக்கு புரியுது இல்ல அப்படின்னு சொல்லி கேப்பா ஏன் இப்படி சொல்றீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஒருவேளை என்கிட்ட உங்களுக்கு எதனா பிடிக்காத விஷயம் இருக்குன்னா தாராளமா நீங்க சொல்லலாம் அத நான் கண்டிப்பா உங்களுக்காக மாத்திப்பேன் அப்புறம் நாளை பின்ன இவ்வளவு ஒரு நல்ல பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க தான் மனசு வருத்தப்பட்டு இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா அவளை சிரிக்க வச்சுட்டே இருக்கான் நான் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தெரியுமா என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நிறைய பொண்ணுங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன் கொஞ்சம் பேசி பழகி பார்ப்போம் அதுக்கப்புறமா நீங்க எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவான் இவ இதுதானே ஒரு பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் டேரெக்டா பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேப்பா அப்படி கூட சொல்லலாம் ஆனா அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க ஆனா என்னை மொக்கன்லாம் நினைச்சிடாதீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசணுன்னாலும் நிறைய பொண்ணுங்க பேசுறதெல்லாம் நான் ஒட்டு கேட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க அதை வச்சுதான் நானும் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இவ இங்க பாருப்பா எனக்கு உனக்கு செட்டே ஆகாது வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு சொல்லுவா அவன் நீங்க இவ்வளவு வேண்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களே எனக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலங்குறதுக்கு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இவ என்ன ரீசன் கேக்குறேன் ஒருத்தரை அவங்களுக்கான நியாயமான காரணத்தை எனக்கு வேற ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அஞ்சு வருஷமா அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு திரும்புவா பார்த்தா இதுங்க ரெண்டு வந்து நின்னுட்டு இருக்கு இவங்க பேசினதுலாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க போல இன் என்னோட அந்த ஃப்ரெண்டு கரை இவ்ளோனே சொல்லக்கூடாது பட் வேற வழி இல்ல ஓ யாரும்

ஓ அப்ப இவர் தான் நீங்க சொல்லிட்டு இருந்த ஆளானதுக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி தலை குடிஞ்சிட்டே சொல்லுவா அந்த ஃப்ரெண்டு கரி என்னங்க நீங்க கூட அவகிட்ட பேசணும் நீங்களே ஏன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து அவ பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஆமா நீ ஏன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேப்பா இவ எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது பாஸ்டோட போயிட்டு போகுது அதை இப்ப எதையும் கொண்டு வர வேண்டாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுவா இவனும் கூடவே போயிடுவான் இவன் வந்து செகண்ட் இரோனே வச்சுப்போம் அவ போனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு கரி அப்படியே நக்கலா சிரிக்கிறான் ஹீரோயின் மீது நடந்து போயிட்டு இருப்பா அப்ப பார்த்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது யாருன்னு பார்த்தா ஹீரோ பையதான் அனுப்பி விட்டுருக்கான் உடனே இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி இவளோ அங்க போய் பார்த்தா அவன் பயங்கரமா குடிச்சிருக்கான் என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு குடிச்சிருக்கீங்க சரி வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுத்தமா நிதானமே இல்ல இவளே தூக்கலான்னு பாப்பா அங்கேயே ரெண்டு பேரும் விழுந்துருவாங்க அவனோட கேர்ள் நினைச்சு இவ கிட்ட அவன் தப்பா நடந்தப்பான் இவளுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்ல அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா விட்டுட்டான் நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்து பாக்குறப்பதான் இவன் பக்கத்துல இருக்கானே தெரியுது ஒரு மாதிரி அப்படியே பத்தட்டமா இருக்கிறான் நம்ம என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ அங்க இருந்து எழுந்திருக்கிறதுக்குள்ளவே அந்த கேர்ள் பண்ணி இந்த ரூமுக்கு வந்துடுறா என்ன நடந்துட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பண்ணுவா இவன் பதறிட்டே போயிட்டு தயவு செஞ்சு நீ அழாத செல்லும் நான் வேணும்னு எதுவும் பண்ணல எனக்கு அவ எப்படி இங்க வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லுவான் என்ன வழக்கம் மொத்த பழி அவன் மேல தூக்கி போட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேப்பா இல்ல நான் வேணும்னு எதுவுமே பண்ணல நான் பயங்கரமா குடிச்சிருந்தேன் அவ எப்படி என் ரூமுக்குள்ள இருக்கான்னு எனக்கே தெரியாதப்ப நான் என்னன்னு சொல்றது நீ மட்டும் அழாத அப்படின்னு சொல்லுவான் அவ இல்ல நான் தான் உன்னை தப்பு கணக்கு போட்டுட்டேன் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லி கேட்டு நான் எஸ் சொல்லாம் தான் இங்க வந்தேன் வந்தேன் பார்த்தா நான் இங்க சொல்ல வேண்டியதே வேற நம்ம ரெண்டு பேர் பிரேக்அப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல ரெண்டு பேருக்கும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவா இவன் சம கோமா பார்த்துட்டு கங்கராட் மேடம் நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளில போயிடுவான் இப்ப இருக்கவங்க வந்து ஹீரோவோட அம்மா இவ அவங்கள பார்த்துட்டு இல்ல நானும் அதோ கிளம்பிடுறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பலான்னு பாப்பா ஒன்னும் கவலைப்படாத இந்த எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணதே நான் தான் சொல்றாங்க இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அவன் ஒரு பக்கம் அவங்க கேர்ள் கால் பண்ணிட்டே இருக்கா அவ எங்க போனானே தெரியல கால் எடுக்கவே மாட்டா அதனால இவன் அவளை தேடி போயிட்டான் இவங்க அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதமா நான் தான் வேணும்னு எல்லா விஷயத்தையும் பண்ணது ஏன்னா அவ எவ்வளவு மோசமானவ தெரியுமா அவளை பத்தி நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன் அவங்க அப்பா வந்து ஒரு கெட்ட வழிகளில் செயல்படக்கூடிய ஒருத்தர் அந்த பொண்ணுமே லேசுப்பட்டவ இல்ல என் பையன் கிட்ட இருந்து ஆல்ரெடி நிறைய விஷயத்தை அவ திருடிட்டா அத கூட ஏதோ நான் மன்னிச்சு விட்டுருவேன்னு வச்சுக்கோ ஆனா இவ்வளவு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு வரணும்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கணும் அந்த எந்த தகுதியுமே அவகிட்ட இல்ல இப்ப நடந்த இந்த சின்ன விஷயத்துனால நானே எதிர்பார்க்காம அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இவ ஆண்டி நீங்க என்னோட வாழ்க்கையை சேர்த்துக்க எடுத்திருக்கீங்க அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேப்பா அவங்க நான் எப்படி உன்னோட வாழ்க்கையை கெடுத்தனாகும் நீ நினைச்சுனா இப்ப இந்த குடும்பத்தோட மருமகளை நீ வரலாம் ஏன்னா உங்க அப்பா அம்மா கெட்டவங்களும் கிடையாது நீ ரொம்பவும் நல்ல பொண்ணும் கூட சின்ன வயசுல இருந்து அவங்க கூட நீ படிச்சுட்டு வந்துட்டு இருக்க உன்ன பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் என்னோட பையனோட வாழ்க்கையில வரணும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவெல்லாம் வரக்கூடாது அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இவ உங்களுக்கு அவளை பிடிக்காது அதை நீங்க டைரக்டா உங்க புள்ள கிட்டே சொல்லிருக்கலாமே இல்லனா அவருக்காக வேற எதனா நல்ல பொண்ணா பாத்திருக்கலாமே என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவா அவங்க இல்லடிமா உனக்குதானே தானே அவன் மேல ரொம்ப பெரிய கிரஷ் இருந்துச்சு அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுவாங்க இல்ல கிரஷ்ங்கிறது வேற காதலுங்கிறது வேற ரெண்டு பேருக்கும் பிடிச்சாதான் அது காதல் அப்படின்னு சொல்லுவா அவங்க இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லன்னா அவ அவனோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா கெடுத்து விட்டுருவா அவன் நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு எவ்வளவு சொல்லுவாங்க ஆனா இவ முடியவே முடியாதுன்னு பிடிவாதமா இருப்பா நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கனா அப்ப நான் எல்லாம் உண்மையை உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டு சில போட்டோஸ் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க என்ன ஆகிருக்குன்னா இந்த கேர்ள் ஃபிரெண்ட் காரி இருக்கா இவளோட ஃப்ரெண்டு அவ ஆல்ரெடி இன்னொரு பையன் கூடயும் பேசிட்டு தான் இருக்கா இவன் கூடயும் பேசிட்டு தான் இருந்திருக்கா இவங்க அவளை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டோவா எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறாங்க அந்த பையன் கூட க்ளோஸா இருக்க மாதிரி ஹீரோயின் அதெல்லாம் பாத்துட்டு ஆன்டி இவ என்ன காரியம் பண்ணிருக்கா இத பத்தி உங்களோட பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேப்பா அவனை பத்தி உனக்கே தெரிஞ்ச கதை தானமா இந்த உண்மைலாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்துல நான் சொல்லாமலே இருக்கேன் இந்த மாதிரி கேவலமான ஒருத்தில என்னோட பிள்ளையோட வாழ்க்கையில இருக்க கூடாது இருக்குங்கிற ஆதங்கம் தான் எனக்குள்ள இருக்கு என் புள்ள கூடயும் பேசிட்டு அவன் கூடயும் பேசிட்டு சுத்திட்டு இருக்கா சரி பேசிட்டு மட்டும் தான் சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா அவ இப்ப பிரெக்னன்டா இருக்காது என் பிள்ளையோட குழந்தையே கிடையாது அந்த இன்னொருத்தனோட பிள்ளைய வயத்துல சுமந்துட்டு இருக்கா அதுக்கான ப்ரூஃபோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டும் காமிக்கிறாங்க நீ ஏன் சொல்லு இந்த மாதிரி ஒரு கேவலமானவ வந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணுமா இந்த அம்மானா இதை விருப்பப்படுவாங்களா அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் சிக்க வச்சேன் யாருக்கோ பிறக்க போற பிள்ளைய தன்னோட பிள்ளைன்னு நினைச்சு இந்த குடும்பத்தோட வாரிசா என் பிள்ளை வளர்க்கறத நான் விருப்பப்படல இதுக்கு மேல

நாம தான் நான் ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கேன் என்னையும் நீ புரிஞ்சுக்கோ ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆச்சு அவனுக்கு ஒரு ஒய்ஃப் ஆயிரு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அவன் அவளை மறந்துருவான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க எவ்வளவு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஓகே சொன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லன்னா வேற எதனா டிராமா கூட பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்